ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பில்லாத முருங்கைக்காய் சாம்பார். பருப்பு இல்லாமல் எப்படி இருக்குமோ டேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். எப்பயுமே நம்ம பருப்பு குழம்பு அப்படின்னு வைக்கும்போது, இது ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு இதையும் நீங்கள் உங்களுடைய குழம்பு ரெசிப்பியில் சேர்த்துக்குவீங்க. இனிமேல் ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். பருப்பே சேர்க்காத இந்த சாம்பாருக்கு நம்ம 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2, பூண்டு 2, வெங்காயம் அரை வெங்காயம் சேர்த்து நம்ம குக்கரில் அந்த பொருட்கள் மேலே தண்ணி இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்து குக்கரை முடியாச்சு. 2 விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும். ரொம்ப சூட்டோடு அரைக்காதீங்க, அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா, கூடுதல் சுவை நமக்கு இந்த சாம்பாருக்கு கொடுக்கக்கூடிய மசாலாக்கள். இந்த மசாலாக்களையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகாய் 2 மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கும் போது அருமையான வாசனையோடு இருக்கும். இதுதான் அந்த அரைத்த பொடி. இப்போ நம்ம சாம்பாரை தாளிக்க போகிறோம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்து சேர்த்துருக்கேன். அதில் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையை கொடுக்கும் பெருங்காயம். கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு வதக்குறோம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நீளமாக நறுக்கி சேர்த்தாச்சு. இந்த பருப்பில்லாத குழம்பு காய்கறி இல்லாமலும் செய்யலாம். காய்கறி சேர்க்கணும்னா எந்த காய் சேர்த்தாலும் நீங்கள் ஆயிலில் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கி முடி வச்சு கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட வேண்டியதுதான். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி தலைகளை சேர்த்து சிம்மில் 1-2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். மசாலாத்தூள் சேர்த்து கொதித்த பிறகு தக்காளி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை இப்போ நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. தக்காளி அரைத்த அந்த மசாலாவை நம்ம சேர்த்துருக்கோம். அந்த அரைச்ச மசாலா கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் பொட்டுக்கடலையை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இது ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பொட்டுக்கடலை மாவை நான் டைரெக்டாக சேர்க்குறேன். இந்த பொடியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்கும் போது கட்டிப்படாமல் நல்லா வரும் குழம்பு. பாருங்கள், கமகமன் வாசனையோட பருப்பில்லாத முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு புதிய ஒரு ரெசிபி, உங்களுக்கு புதிய ஒரு குழம்பு. உங்களுடைய வார குழம்பு லிஸ்ட்டில் இதுவும் இனிமேல் நீங்கள் செய்வீங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் இதுக்கு பொருத்தமாக இருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் தானா இன்றைக்கி சாம்பார் தவிர வேறு இல்லையா, பருப்பு குழம்பு தானா வேறு இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு இது ஒரு புதிய ஒரு ரெசிபியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.